துருசுல்லுகத்தில் அரபியாவின் இரண்டாவது பாகத்தில் இன்று 22வது பாடமாக இன்றைய பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் நன்கு விளங்கி அதிலுள்ள வசனங்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பாடத்திலும் வரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கும் செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். அரபு மொழி பேசும் பொழுது அல்லது அரபு மொழியில் எழுதும் பொழுது வசனங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கு இந்த உரையாடலில் இந்த ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே பல தடவைகள் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் செவிமடுத்து பார்த்து விளங்கி மனனமிட்டுக் கொள்ளுங்கள். அத்தர்சு சானி வலி ஷிரூன 22வது பாடம். ஹாலாத்துல் முதாரிஇ ஸலாசு, நிகழ்கால எதிர்கால வினைச்சொல்லின் மூன்று நிலைமைகள். அல் முதாரிஉல் மர்ஃபு, ரஃபு செய்யப்பட்ட முதாரி. ஹாமிதுன் யத்ஹபு, ஹாமித் செல்கிறான் போகிறான். எதுஹபு என்பது முலாரிய, கடைசியிலே ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது எதுஹ பு பு என்பதாக. எனவே இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய பு என்பதுதான் ரஃப் ஆகும். எனவே இது ரஃபு செய்யப்பட்ட முலாரிய. அல் முலாரி உல் மன்சூபு, நஸ்பு செய்யப்பட்ட முலாரிய என்றால் லை எதுஹப, நிச்சயமாக அவன் ஆண் போக மாட்டான். லன் வந்ததால் எதுஹபு என்றிருந்த முலாரிய எதுஹப என்பதாக, ப என்பதாக கடைசியிலே அங்கு நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முலாரிய மன்சூப் என்பார்கள். அல் முலாரி உல் மஜிசூமு, ஜெசும் செய்யப்பட்ட முலாரிய. லம் எதுஹப், அவன் போகவில்லை, அவன் செல்லவில்லை என்பதாகும். இந்த இடத்தில் எதுஹபு என்பதில் லம் நுழைந்து லம் எதுஹபு, எதுஹபு பு என்பதாக கடைசியிலே ஜெசும் வந்திருக்கிறது. இவ்வாறு இன்னும் பார்க்கலாம். அல் முலாரி உல் மர்ஃபுவிலே கீழே இன்னும் சில உதாரணங்கள் வருகின்றன. அத்துல்லாபு எதுஹபூன, அத்துல்லாபு எதுஹபூன, மாணவர்கள் செல்கிறார்கள். ஆமினத்து தத்ஹபு, ஆமினா போகிறாள். அத்தாலிபாத்து எத்ஹபுன, மாணவிகள் செல்கிறார்கள். இவைகளெல்லாம் ரஃபுடைய நிலைமைகள் முலாரிக்கு வந்திருக்கின்றன. அடுத்ததாக அத்துல்லா எத்ஹபுனுக்கு நேராக நஸ்புடைய நிலைமை லை எத்ஹபு, நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செல்ல மாட்டார்கள். ஜஸ்முடைய நிலைமை லம் யத்ஹபு, அவர்கள் பல ஆண்கள் போகவில்லை. ஆமினத்து தத்ஹபுக்கு நேராக நஸ்புடைய நிலைமைக்கு லன் தத்ஹப, நிச்சயமாக அவள் போக மாட்டாள். ஜஸ்முடைய நிலைமை லம் தத்ஹப், அவள் போகவில்லை. அத்தாலிபாத் யத்ஹபுனவுக்கு நேராக நஸ்புடைய நிலைமைக்கு லை எதுஹபுனே, அவர்கள் பல பெண்கள் போக மாட்டார்கள். ஜஸ்முடைய நிலைமைக்கு உதாரணம் லம் எதுஹபுனே, அவர்கள் பல பெண்கள் போகவில்லை. இங்கு ரஃபுடைய நிலைமையில் மற்றொரு பகுதி அந்த ததுஹபு, நீ ஒரு ஆண் போகிறாய். நஸ்புடைய நிலைமை லன் ததுஹப, நிச்சயமாக நீ ஒரு ஆண் போக மாட்டாய். லம் ததுஹப், நீ ஒரு ஆண் போகவில்லை. ஜஸ்முடைய நிலைமை அந்தும் ததுஹபூன, நீங்கள் பல ஆண்கள் போகிறீர்கள். ரஃபுடைய நிலைமை லன் ததுஹபு, நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் போக மாட்டீர்கள். நஸ்புடைய நிலைமை நஸ்பு செய்யப்பட்ட முலாரி லம் ததுஹபு, முன்னால் வந்து லன் ததுஹபு, இது ஜஸ்முடைய நிலைமை லம் ததுஹபு, நீங்கள் பல ஆண்கள் போகவில்லை.
அந்தி ததஹபீன ரஃபுடைய நிலைமை, ரஃபு செய்யப்பட்ட முதலாரி. நீ ஒரு பெண் போகிறாய், லன் ததஹபி, நிச்சயமாக நீ ஒரு பெண் போக மாட்டாய், நஸ்பு செய்யப்பட்ட முதலாரி. லம் ததஹபி, நீ ஒரு பெண் போகவில்லை, ஜஸ்முடைய அதாவது ஜஸ்ம் செய்யப்பட்ட முதலாரி. அந்துன்ன ததஹபுன, நீங்கள் பல பெண்கள் போகிறீர்கள் அல்லது போவீர்கள், ரஃபு செய்யப்பட்ட முதலாரி. லன் ததஹபுன, நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் போக மாட்டீர்கள். அந்துன்ன ததஹபுன என்றால் நீங்கள் பல பெண்கள் போவீர்கள் அல்லது போகிறீர்கள். லன் ததஹபுன முதலாரி மன்சூப், நஸ்பு செய்யப்பட்ட முதலாரி. நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் போக மாட்டீர்கள். லம் ததஹபுன முதலாரி மஜ்ஸூம், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதலாரி. நீங்கள் பல பெண்கள் போகவில்லை. அடுத்ததாக அன அத்ஹபு முதலாரி மர்ஃபு, ரஃபு செய்யப்பட்ட முதலாரி. நான் போகிறேன் அல்லது போவேன், இது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். லன் அத்ஹப, நிச்சயமாக நான் ஒரு ஆண் அல்லது நான் ஒரு பெண் போக மாட்டேன், முதலாரி மன்சூப். லம் அத்ஹப் முதலாரி மஜ்ஸூம், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதலாரி. நான் ஒரு ஆண் அல்லது நான் ஒரு பெண் போகவில்லை. நஹ்னு நத்ஹபு, நாங்கள் பல பெண்கள் அல்லது நாங்கள் பல ஆண்கள். முதலாவதாக நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் பல பெண்கள் போகிறோம் அல்லது போவோம், இது முதலாரி மர்ஃபூ. லன் நத்ஹப, நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் பல பெண்கள் நிச்சயமாக போக மாட்டோம், முதலாரி மன்சூப். லன் வந்து நஸ்பு செய்திருக்கிறது. லம் நத்ஹப், நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் பல பெண்கள் போகவில்லை. லம் வந்து நத்ஹப் என்பதாக ஜஸ்ம் செய்திருக்கிறது முலாரியாக்கு. இந்த பாடத்தை நீங்கள் நன்கு விளங்கி பல தடவை கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் விளங்குவதற்கு